மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் முதல் முறையாக சென்னை வந்த எல் முருகனுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை, மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சென்னை வந்தடைந்தார். சென்னை விமான நிலையம் வந்த அவரை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சக உயரதிகாரிகள் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் வரவேற்றனர். பின்னர் பத்திரிகை தகவல் அலுவலகம், வானொலி, தொலைக்காட்சி, மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம், புத்தக வெளியீட்டு பிரிவு உள்ளிட்ட துறைகளின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் எஸ் வெங்கடேஸ்வர் ஊடகத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சரிடம் விரிவாக எடுத்துரைத்தார். பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை, இயக்குநர் குருபாபு, மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் இயக்குநர் காமராஜ், சென்னை தொலைக்காட்சி நிலைய துணை தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் பாட்ஷா, செய்திப்பிரிவு தலைவர் ஐ விஜயன், அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு தலைவர் எம் ஜெயசிங் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அமைச்சருக்கு துறை சார்ந்த அதிகாரிகளை தென்மண்டல தலைமை இயக்குநர் வெங்கடேஸ்வர் அறிமுகம் செய்து வைத்தார். பிஜேபி பொதுச் செயலாளர் கரு நாகராஜன், பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலர் அமைச்சரை வரவேற்றனர். விமான நிலையத்தில் பிஜேபி சார்பில் அமைச்சர் முருகனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் 3,50,000 பேர் பிரதமரின் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் பயனடைந்து உள்ளதாகவும், அவர்களை தாம் விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். சென்னை கமலாலயத்தில் பிஜேபி மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று கூறினார். நீட் தேர்வின் நன்மைகள் குறித்து கிராம மக்களிடம் விரைவில் தாம் எடுத்துக் கூற உள்ளதாக கூறிய அவர், தமிழகத்தில் உள்ள 13,100 கிராமங்களுக்கு சென்று பிஜேபியின் கொள்கைகளை பரப்புவதே தமது இலக்கு என்று தெரிவித்தார். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து SC/ST ஆணையத்தின் துணைத் தலைவராகவும், பிஜேபி மாநில தலைவராகவும், பின்னர் மத்திய அமைச்சராகவும் எல் முருகன் பெற்றுள்ள உயர்வு உண்மையான சமூக நீதி பிஜேபியில்தான் உள்ளது என்பதை காட்டுகிறது என்று தெரிவித்தார். தாமும் விவசாய குடும்பத்தில் பிறந்து மிகச்சிறிய வயதிலேயே ஒரு மாநிலத்திற்கே தலைவராக பிஜேபி தலைவர்களால் நியமிக்கப்பட்டிருப்பது தமக்கு கிடைத்த பெரும் பேறு என்ற அண்ணாமலை, தாம் ஒரு சிறந்த சேவகனாக இந்த கட்சியில் பணியாற்ற உள்ளதாக தெரிவித்தார். உயிர் மூச்சு இருக்கும் வரை எப்போது தமிழக அரசியலுக்கு வந்து தமிழக மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று இந்த மண்ணுக்கு வந்துவிட்ட பின்பு நம்முடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை இது தமிழக மக்களுக்கான அரசியல். தமிழக மக்களுக்காக நான் இங்கே அரசியலில் இருக்கும் வரை, என்னுடைய கடைசி மூச்சு வரை, என்னுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் தமிழக சொந்தங்களுக்காக இருக்கும். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது உடனிருந்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், தமிழகத்தில் பிஜேபி வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பிஜேபியை கொண்டு செல்வதே இலக்கு என்று கூறிய முருகன், இனி பிஜேபி தான் தமிழகத்தின் எதிர்காலம் என்று தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி அனைத்து கிராமங்களிலுமே இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது, சென்று சேர்ந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடானது மிக சிறப்பாக இருந்தது. பொதுமக்களினுடைய ஆதரவு, இளைஞர்களுடைய ஆதரவு, விவசாயிகளினுடைய ஆதரவு, பட்டியலின மக்களினுடைய ஆதரவு, அத்தனை ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்தில் ஒரு சேர வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எங்களுடைய இளம் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மூளை முடுக்கெல்லாம் கொன்று சேர்க்கும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே இலக்காக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியானது எவராலும் தடுக்க முடியாது.